ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீஸ் நெஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேட் ஒன்னோட ஈவினிங். ஆக்சுவலி நாங்கள் வந்து வார்ம் க்ளோத்ஸ் வாங்கலான்னு ஒரு கடைக்கு வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேப்பு, இந்த இயர் மஃப்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கினோம். இங்கே கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது, குழந்தைங்களுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து ஆட்டோவில் போய் எடுத்துகிட்டு வந்தது. மார்னிங் டே டூவோட கிளிப் இது. அண்டு நாங்கள் சின்ன கிளிப் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சீம் தட் ஹெர்பல் வாட்டர் விச் டேஸ்ட் ஹெவன்லி ஆக்சுவலி. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மினரல் வாட்டர் வச்சுருந்தாங்க, அந்த ஹெர்பல் வாட்டர். அதுக்கப்புறமா பொட்டேட்டோ மசாலா, 3 types ஆஃப் சட்னி, அண்டு பொங்கல், இட்லி, பூரி, அதுக்கப்புறமா ப்ரெட் ஆம்லெட் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் நீங்கள் வந்து மேக் டு ஆர்டர், ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து செஞ்சு தருவாங்க. அதே மாதிரி பூரி இருந்தது, பூரியுமே வந்து அவங்க நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. இது ஒரு பஃபே சிஸ்டம் மாதிரி தான், பட் தே சர்வ் இட், அவங்க வந்து சர்வ் பண்ணுறாங்க, நம்ம போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இட்ஸ் அன்லிமிட்டட் அண்ட் இட்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் த பேக்கேஜ். உங்களுக்கு பேக்கேஜோட ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வரும்ல, அதுதான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இட்லி வச்சிட்ருக்காங்க, பொங்கல் இருந்தது. ஸோ ஃபுட்டு பற்றி பேசணுன்னா ஃபுட்டு வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது, எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருந்தது. இட் வாஸ் குட் ஆக்சுவலி. ஸோ அப்புறமா ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம், என்னெல்லாம் இருந்ததுன்னு. நிறையா சிட்டிங் ஏரியா போட்டிருந்தாங்க, அந்த வியூ பார்க்குற மாதிரி, நிறைய டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ். அதுக்கப்புறமா ஸோ அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் இங்கே கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளே ஏரியா, எங்கள் பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா இருந்தது. எக்ஸ்பாக்ஸ் இருந்தது. எக்ஸ்பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சார்ஜபிள் போல் இருக்குது, நீங்கள் பே பண்ணிவிட்டு யூ கேன் ப்ளே ஃபார் அன் ஹார் ஆர் ஸோ. அதுக்கப்புறமா ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்குன்னா அவங்களுக்கான ப்ளே ஏரியா தனியாக வச்சுருந்தாங்க. அப்புறமா லைப்ரரி மாதிரி அங்கங்கே செட் பண்ணி வச்சுருந்தாங்க, நீங்கள் புக்ஸ் எடுத்து படிக்கணும்னா படிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கான ப்ளே ஏரியா, ஆக்டிவிட்டி ஏரியா மாதிரி இருந்தது. இதுவுமே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ இதுதான் நான் சொன்ன புக்ஸ். நிறைய புக்ஸ் வச்சுருந்தாங்க, பெரியவங்க படிக்கிறது, குழந்தைங்க படிக்கிறது, ஒரு மிடில் ஏஜ் 10-11 இயர்ஸ் பீப்புள் படிக்கிறதுமே இருந்தது. ஒரு சின்ன கேஃப்டேரியா மாதிரியும் இருந்தது, பட் இட் வாஸ் க்ளோஸ்ட். மேபி ஈவினிங் டைமில் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் பெருசாக அந்த இடத்துக்கெலாம் போகலை ஆக்சுவலி. ஸோ ஜஸ்ட் அந்த ஏரியா மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கலான்றதுக்காக வீலாக் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் டீ பிளான்டேஷன்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அந்த டீ பிளான்டேஷனுக்குள்ளே போய் நடந்துட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சுற்றி என்ன செடியெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு, எப்படி ப்ளக் பண்ணியிருக்காங்க, ப்ளக் பண்ண செடி கிளம்பிட்டோம். டே 3 இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டே 3 நாங்கள் திருப்பி வந்து மேட்டுப்பாளையம் முடிச்சுட்டு முடிச்சுட்டு சேலம் போயிட்டு இருக்கோம். சேலமில் ஒரு ஃபேமிலி வெட்டிங். ஸோ அங்கே போயிட்டு 2 days அங்கே 1 night ஸ்டே பண்ணுறதுக்காக கல்யாணம் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஏற்காடு போகலாம் அப்படின்ற ஒரு பிளான். அதுக்கால ட்ரிப்பு தான் இது. ஸோ நாங்கள் வந்து சேலம் சிட்டி ரீச் ஆகிட்டோம். இது பார்த்திங்கன்னா சேலமில் இருக்க ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, விநாயகா மிஷன், அதோட கிளிப்பு தான் இது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா சர்வீஸ் ரோடு எடுத்திங்கன்னா ஹைவேலேருந்து ராடிசன் இருக்கும். ராடிசனில் தான் நாங்கள் வந்து ஒரு நாள் தங்கியிருந்தோம், டு அட்டெண்ட் அ வெட்டிங் ஆஃப் ஃபேமிலி வெட்டிங் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ராடிசனோட ரூம் அண்ட் அவுட் த லாபி அண்ட் எவ்ரி திங் வில் பி நான் வந்து இதில் காமிச்சிருக்கேன். ஸோ ராடிசன் நாங்கள் இப்போ என்டர் பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே வந்து ஒரு சின்ன செக் வித் த செக்யூரிட்டி, அதுக்கப்புறமா உள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து செக்ஸ் லக்கேஜ் எல்லாம் அவங்களே எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா வேலை பார்க்கிங், நீங்கள் சாவி கொடுத்துட்டு யூ கேன் ஜஸ்ட் டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் எனி திங் பிகாஸ் பார்க்கிங் பக்கத்துலேயே தான் இருக்குது அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப். ஸோ இதுதான் வந்து ராடிசனோட என்ட்ரன்ஸ் லாபி ஏரியா. ரொம்ப க்ளீனாக, ரொம்ப நீட்டாக, ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ரிசப்ஷன் ஏரியா. இங்கே வந்து நாங்கள் செக்இன் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிகிட்ருந்தோம். எங்களோட ரிசர்வேஷன் செக் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிகிட்ருந்தோம். லாபியோட வியூ எடுத்திருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பேர் வந்திருந்தாங்க, கொஞ்சம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாரோ வராங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க லாபியில். அண்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் இஸ் எக்ஸலண்ட் அண்ட் ட்ராடிஷன், ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. அண்ட் ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம். இந்த ரூமில் பார்த்திங்கன்னா
சிங்கிள் ரூம் ஒரு நைட்டுக்குன்றதுனால வி அட்ஜஸ்டட் எக்ஸ்ட்ரா பெட் ஒன்று போட்டு இது பண்ணியிருந்தோம். ஒரு கோட் ஹேங்கர் இருந்தது, அதுக்கப்புறமா லார்ஜ் டிவி, அப்புறம் வாட்டர் பாட்டில் அண்ட் தென் ஸ்நாக்ஸ், ஆப்வியஸ்லி இதெல்லாம் சார்ஜபிள், சேஃப்டி லாக்கர் இருந்தது, அண்ட் தென் டீ காஃபி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இருந்தது. புதுசாக இருந்தது இந்த எஸ்ப்ரெஸோ மிஷின், நாங்கள் காஃபி குடிக்க மாட்டோம் ஸோ பெருசாக யூஸ் பண்ணலாத, ஒரு சிட்டிங் டெஸ்க். அப்புறம் வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த வியூ பார்த்தீங்கன்னா சேலமோட பக்கத்தில் இருக்கிற மவுண்டைன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகான வியூ இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து பால்கனி கிடையாது, ஜஸ்ட் அ கிளாஸ் விண்டோ, பெரிய கிளாஸ் விண்டோ, அதுலேருந்து வந்து வியூ. அதுக்கப்புறமா ஒரு சேர் ஒன்று போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறமா இதுதான் பெட்டு. பெட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, மூணு பேர் தாராளமாக படுக்கலாம் பெட்டில். எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பெட் செஞ்சிருந்தோம், ஏன்னா நாங்கள் நாலு பேருன்றதுனால. இது வாஷ் ஏரியா, ஸோ பாடி வாஷ், ஷாம்பு, கண்டிஷ்னர்ஸ், ஹேர் ட்ரையர்ஸ், ஸோ யூஸ்வலாக இருக்கிற எல்லாமே வந்து நல்லா இருந்தது. வாட்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ஹீட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஹீட்டர் வாஸ் வண்டர்ஃபுல் ஆக்சுவலி, ரொம்ப நல்லா சுடு தண்ணி வந்தது, நல்லா இருந்தது இந்த ரூம் தங்கியிருந்ததில். ஸோ இதுதான் ஒரு ஷார்ட் கிளிப் அபவுட் த ரூம் வி ஸ்டேட் இன் ரேடிசன். ஒன்லி திங் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் பார்த்தது வந்து எஸ்பிரஷோ மிஷின் இருந்தது, அந்த காஃபி மிஷின். ஸோ இதுதான் லிஃப்டில் இருந்து வந்த வியூ, அவுட்டர் வியூ, சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்தது. இது வந்து லாபி ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நாங்கள் யூஸ் பண்ணல பட் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் நான் விலாக்ல காமிக்கலான்ட்டு. ஸோ இங்கே நிறையா மீட்டிங் ஹால், மீட்டிங் ஏரியாஸ்லாம் இருந்தது. அதை தாண்டி போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தது, நீட்லி மெயின்டெயின்ட், வெரி க்ளீன். நாங்கள் ஒரு நாள் தங்கியிருந்ததுனால யூஸ் பண்ணலை, ஏன்னா நாங்கள் ஈவினிங்கே வந்து வெட்டிங் ரிசப்ஷன், என்கேஜ்மெண்ட் எல்லாம் அட்டன் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ பெருசாக டைம் இல்லை எங்களுக்கு. பட் இந்த ஏரியா வந்து ரொம்ப நல்லா இருந்தது, இங்கேயும் நீங்கள் வந்து ஃபுட்டு எடுத்துக்கலாம், ஆக்சுவலி லன்ச் சாப்பிட்றதா இருந்தால் ரொம்ப அழகாக இருந்தது. தோ இந்த ஏரியா வாஸ் பிக்சர் ஒர்த்தி, இன்ஸ்டாகிராம்லலாம் நீங்கள் பிக்சர் எடுத்து போடலாம், அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. பிளான்ஸ் இந்த ஏரியாவில் ரொம்ப அழகாக இருந்தது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இந்த பெர்கோலாஸ் வச்சு பிளான்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேலம் பார்த்துட்டோம், அடுத்தது ஏற்காடு ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ஏற்காடில் இருக்கிற டிக்கெட் ரிசார்ட் எல்லாமே காமிக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.